வணக்கம் ரூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரூப் சேனலில் பார்க்க போகிறது என்னோட மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கீரைகளை அறுவடை பண்ணுறது தான் நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வல்லார கீரையை அறுவடை பண்ணிடலாம். வல்லாரக்கீரை அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வல்லாரக்கீரை நிறைய இருக்குது, நான் எனக்கு தேவைக்கு மட்டும் இன்றைக்கி பறிச்சிக்கிறேன். இது போதும் எனக்கு, ஒரு நாளுக்கு தேவைக்கு இந்த வல்லாரக்கீரை போதும். சப்போட்டா நல்லா பழுத்துருச்சு, மரத்துலேருந்தே பழுத்துருச்சு. நான் இதை கட் பண்ணிடுறேன். இது நல்ல பெரிய காய். இன்னும் பிஞ்சு இருக்குது, சின்ன சின்ன பிஞ்சு இருக்குது. இது பெருசாகும். இதுங்கெல்லாம் நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்கள், இன்னும் பிஞ்சு இருக்குது. கொய்யா பாருங்கள், பிஞ்சாக இருக்குது. நான் அறுவடை பண்ணும்போது காட்டுறேன். இது கூட ஒரு ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு கொய்யா தான். இது எப்படி முளைச்சதுன்னா, தானாக காக்கா வந்து போட்டதுலேருந்து எனக்கு முளைச்சது. பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு. இது வந்து நாட்டு கொய்யா தான், நாட்டு வெரைட்டி. ரொம்ப சத்து இது. சுகர் பேஷண்ட்லாம் நல்லா இதை கோவாவை நல்லா சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு பாருங்கள் காட்டுறேன். கொத்து கொத்தாக நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம அறுவடை பண்ணிடலாம். நிறைய தொட்டியில் இருக்குது. எல்லா தொட்டிலையும் அறுவடை பண்ணோன்னா திருப்பி முளைச்சிரும், இது முளைச்சி வந்துடும். இது நம்மளுக்கு ஒரு நாளுக்கு சமைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். மழைக்கு நல்லா தளைஞ்சி வளர்ந்துருக்கு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லெமனில் கூட ஒரு பூ இருக்குது பாருங்கள். லெமன் செடி வந்து, இது வந்து சின்ன தொட்டியில் இருந்துச்சு. நான் இதை பிடுங்கி ஒரு ட்ரம்மில் நட்டினேன், எல்லா இலையும் கொட்டிருச்சு. இப்போ திருப்பி அழகாக தளைஞ்சி வளர்ந்து பூ, ஒரு பூ கூட விட்டுருக்கு பாருங்கள். இது மின்ட் லீவ்ஸ். இது வந்து டீ போடலாம். நான் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கிறேன் இதையும். இதோடய ஃப்ளேவர் அப்படியே மின்ட் மாதிரியே இருக்கும். ஒரு இலையை கசக்கிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறது வந்து சேனைக்கிழங்கு, பெரிய எலிஃபென்டியாம்னு சொல்லுவாங்களே அது. சின்னதாக கட் பண்ணி வச்சேன், அழகாக வளர்ந்துருச்சு. பசலக்கீரை இது, இதையும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். பசலக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது, அவ்வளோ சத்து இருக்குது இந்த பசலக்கீரையில். வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம அந்த பசலக்கீரை கடைஞ்சி சாப்பிடணும். அறுவடை பண்ணிட்டேன், ஒரு நாளைக்கு தேவைக்கு அறுவடை பண்ணிட்டேன். கீரை தான் அறுவடை பண்ண வந்தேன், பார்த்தா தர்பூசணி நல்லா முத்திருச்சு. இதை பறிச்சிடலாம், இதையும் அறுவடை பண்ணிடலாம். பாருங்க நல்லா வீட்லேயே எவ்வளோ ஹெல்த்தியாக ஒரு எவ்வளோ பெரிய தர்பூஷணி காய்ச்சிருக்கு பாருங்க.
இந்த தர்பூஷணியும் முத்திருச்சு, பறிச்சிடலாம். இந்த தர்பூஷணி அறுவடை பண்ண இன்னொரு கண்டிப்பாக ஒரு 10 டேஸாக தான் ஆகும். இன்னும் கொஞ்சம் பறக்கணும். பாருங்கள், இங்கே கூட ஒரு தர்பூஷணி இருக்குது. இதையும் அறுவடை பண்ண ஒரு 10-15 நாளாக தான் ஆகும். இதான் மாடி தோட்டத்தில் நம்ம அறுவடை பண்ண கீரைகள். பசலைக்கீரையை கடைஞ்சிருவேன். இதை தோசையில் அரைச்சி ஊற்றி தோசை சுடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மின்ட்ரு துளசி வந்து டீ போடுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை வந்து ஒரு நாள் பொரியல் பண்ணிடுவேன். நம்ம வீட்டில் அறுவடை பண்ண பொன்னாங்கண்ணி கீரையை பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள்.